இந்த சதுரங்கத்தை பற்றிய குறிப்புகள் 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே இருக்கின்றன என்று இதனுடைய துவக்க விழாவில் தமிழக முதலமைச்சர் பேசியதாக செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றன. ஆணைக்குப்பு என்று சதுரங்க விளையாட்டத்திற்கு தமிழ் இலக்கியத்தில் பெயர் இருந்திருக்கும். ஆணைக்குப்பு ஆடுவோரை போலவே என்று 4000 திவ்ய பிரபந்தம் சொல்கிறது. அந்த அளவுக்கு 1000 ஆண்டு தொடர்பு சதுரங்க விளையாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உண்டு. 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கு ஆச்சாரியர்கள் அருளி செய்துள்ள பேர் உரைகள், அதாவது வியாக்கியானங்கள் என்று சொல்லுகிறோம். வியாக்கியானங்கள் எல்லாம் எப்பொழுது ஏற்பட்டது? நம்மளே என்கிற ஆச்சாரியர் அவர் அருளி செய்த வியாக்கியானம் எல்லாம் 13 நூற்றாண்டிலே ஏற்பட்டிருக்கலாம். 12 நூற்றாண்டுடைய பிற்பகுதி, 13 நூற்றாண்டு, 15 நூற்றாண்டு, அதாவது 13 15 இப்படிப்பட்ட காலங்களிலே ஏற்பட்ட வியாக்கியானங்கள், அது ஈடு 36000 படி என்ற பேருரை. அந்த பேருரையிலே இந்த சதுரங்கத்தை பற்றிய குறிப்பு இருக்கிறது. ஆணைக்குப்பு ஆடுவாரை போலே என்று இந்த சொற்றொடரானது பல இடங்களிலே வருகிறது. அதாவது ஆழ்வார் சில சமயம் பகவானையே பார்த்து கேள்வி கேட்கிறாராம், ஏதோ சில கேள்விகளை கேட்கிறாராம். அது திருவாய்மொழி பாசுரங்களிலே சொல்லப்படுகிற விஷயம் அது. அப்பொழுது எம்பெருமான் பகவான் என்ன செய்கிறான், ஆழ்வாருக்கு பதிலே சொல்லாமல் வாழாதிருந்தான், ஆழ்வாரை ஏறிட்டும் பார்க்காமல் இருந்தான் என்பதை விவரிப்பதற்கு அந்த இடத்திலே நம்மளே என்ன சொல்கிறார், ஆழ்வார் இப்படி கேள்வி கேட்க பகவான் ஆணைக்குப்பு ஆழ்வாரை போலே இருந்தான் என்று சொல்கிறார். ஆணைக்குப்பு ஆழ்வார் என்றால் அவர்கள் அந்த செஸ் போர்டு அதையே பார்த்து கொண்டும் அடுத்த நகர்வு எப்படி செய்யலாம் என்று வேறு எதிலும் கவனம் செலுத்தாமல் வேறு எங்கோ பார்த்து கொண்டிருப்பது போல பகவானும் ஆழ்வார்க்கு பதில் சொல்லாமல் வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்தான் என்பதை தெரிவிப்பதற்கு இதை ஒரு உதாரணமாக அந்த இடத்துல நம்மளே அருள் செய்திருக்கிறார், ஆணைக்குப்பு ஆடுவாரை போலே என்று.